உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் வந்து என்னன்னா எல்லாம் ஒரு ரெண்டு நாளாக வந்து சாம்பார் ரத்த குழம்பா போயிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது பசங்களுக்கு வாங்கி தரணும்னு காடை சிஸ்டி போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு போன பையன் காடையை வந்து முழுசா வாங்கிட்டு வந்துட்டான். அந்த காடையை வந்து சிஸ்டி போட்டு கொடுக்குறது அதனால வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு நாலு காலை தான். இதில் என்னென்ன போட்டு நம்ம 65 ரெடி பண்ணுறதை பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் சோம்பு. ஆல்ரெடி நான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட்டி வச்சாச்சு. நீங்கள் வந்து தேங்காய் ஒரு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சால்ட்டு, இது கல்லுப்பு தான், சால்ட்டு தான். பெப்பர் இந்த ஸ்பூனில் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சீரகப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு பொடி 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/3 அரை லெமன், 1/2 லெமன் புழிஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் இந்த ஸ்பூனில் நான் 2-3 ஸ்பூன் இதில் எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய ஸ்பூனாக தான் 1 ஸ்பூன் போதும். எண்ணெய் எதுக்குன்னா அந்த மசாலா வந்து காடையோட அப்படியே மிங்கில் ஆகிறதுக்காக. இப்போ இதை பசஞ்சு கொடுத்துக்கலாம். தண்ணிலாம் விட வேண்டாம், நம்ம காடையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் காடையை. இதில் முடியெல்லாம் வரும், இந்த முடியெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். முதல்ல இதில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணி தெளிச்சுக்கணும். காடை வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும், அந்த வாடையை வந்து போக்குறதுக்கு தான் லெமன். கழுவும் போதே கொஞ்சம் லெமன் ஊற்றி கழுவிட்டோம்னா அந்த வாடை வராது. நீங்கள் இது இந்த மாதிரி வந்து தனியாக செய்ய முடியலன்னா நீங்கள் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வருமா அப்படின்னா அது வந்து கொஸ்டின் மார்க் தான். இப்போ லைட்டாக தண்ணி இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சு, ஏன்னா நம்ம முதல்ல தண்ணி ஊற்றிட்டோம்னா கொழக்கொழன்னு போயிடும், எல்லா பக்கமும் காலையில் வந்து பிறந்தோம். சாரி படம் இதில் ஒரு தயிர் முதல்ல ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சு நான் மறந்துட்டேன். ஒரு இந்த ஸ்பூனில் ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிரில் வந்து காடையாகட்டும் சிக்கன் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த மாதிரி தயிரில் ஊற வச்சு செய்யும்போது சூப்பராக இருக்கும். பாருங்க தயிர் போட்டவுடனே கமகமன் ஆகிட்டான், கலர்ஃபுல் ஆகிட்டான். காடை வாடையே வரலாம் சொன்னீங்க, வாய் திறந்து சொல்லு சொல்லி தலையாட்டுனா நமக்கு தெரியாது. எல்லா பக்கமும் நல்லா இப்படி போட்டு தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் 1/2 ஹவர் ஊற வச்சுக்கலாம், இல்லை 1 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம், இல்லை உடனே கூட பொரிக்கலாம். பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் எல்லா இந்த சைடு எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா சுத்தமாக பிசைஞ்சாச்சு. இப்போ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் உரைக்கிறேன், ஊற வச்சுட்டு பொரிச்சிருவோம். பொரிக்கும் போது காட்டுறேன். அடுப்பில் கடைய வச்சிடலாம், நல்லா ஊறிடுச்சு. ஓ எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். போயிருக்கு
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம ஒரு வீடியோ ஆன் பண்ணுவோம்.